ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 வோல்ட் பேட்ரி கேப்பை மாட்டி வச்சுருங்க. சால்டரிங் ஒயர் 3 பீஸாக கட் பண்ணிட்டேன். ஒரு காப்பர் ஒயர், சின்னதாக ஒரு ஒயரமாக எடுத்துக்கோங்க. தென் 1K ரெசிஸ்டர், மறுபடியும் 2 சால்டரிங் ஒயர் அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 BC547 டிரான்சிஸ்டர் எடுத்துக்கோங்க. இண்டிகேஷன் அந்த இண்டிகேட்டருக்கு தேவையான எல்இடி எடுத்துக்கோங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய பிரெட் போர்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பிரெட் போர்டு எடுத்துகிட்டு டிரான்சிஸ்டரோட ஃப்ளாட்டாக இருக்கிற சர்ஃபேஸ் வந்து உங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா 3 டிரான்சிஸ்டரும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ 1K ரெசிஸ்ட், 1 கிலோம் ரெசிஸ்டர் எடுத்துகிட்டு உங்களுடைய பாசிட்டிவ் ரெயிலிருந்து டிரான்சிஸ்டரோட எமிட்டருக்கு, அதாவது சாரி கலெக்டருக்கு கனெக்ட் பண்ணுங்க. இந்த டிரான்சிஸ்டரோட ஃபஸ்ட் பின் கலெக்டர், மிடில் பின் பேஸ், தேர்ட் பின் எமிட்டர். அந்த மாதிரி டிரான்சிஸ்டர் 1 கிலோம் டிரான்சிஸ்டர் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் ரெயிலிருந்து டிரான்சிஸ்டரோட கலெக்டருக்கு இன்சர்ட் பண்ணிடுங்க. எல்லா ரெசிஸ்டரையும் இப்போ பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க பீஸ் பீஸாக சால்டரிங் ஒயர் எடுத்துகிட்டு ரெஜிஸ்டருமே தள்ளி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபஸ்ட் டிரான்சிஸ்டர் இருக்கிற டிரான்சிஸ்டரோட பேஸில் எதுக்கும் திருப்பிக்கோங்க. உங்களுடைய பிரெட் போர்டை திருப்பினீங்கன்னா மிடில் பின் இருக்குல்ல, அதுதான் பேஸு. அந்த மிடில் பின்னில் இன்சர்ட் பண்ணுங்க. இது மாதிரி எல்லா டிரான்சிஸ்டரும் இன்சர்ட் பண்ணிடுங்க. இப்போ பிரெட் போர்டை மறுபடியும் திருப்பிடுவோம். இப்போ அதில் எல்இடி ஃபஸ்ட்டு இண்டிகேஷன் வந்து ரெட்டு, அதாவது லோன்னு அர்த்தம். ரெட் எல்இடி எடுத்துகிட்டு அதோட பாசிட்டிவாக டிரான்சிஸ்டரோட எமிட்டர்லேயும் இன்னொரு, அதாவது மைனஸ் பகுதியை நார்மலாக காலம்லேயும் இன்சர்ட் பண்ணிடுங்க. அதாவது ஆனோடு வந்து டிரான்சிஸ்டரோட எமிட்டர்லேயும், கேத்தோடு வந்து நார்மலாக காலம்லேயும் கனெக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் எல்இடி கனெக்ட் பண்ணுவோம். தென் க்ரீன் கலர் எல்இடி எடுத்து அதேமாதிரி கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த சர்க்கியூட்டில் நம்ம அந்த எல்லா எல்இடியோட கேத்தோட, அதாவது நெகட்டிவ் பாயிண்ட்டையும் நம்ம கட் பண்ணி வச்ச சால்டரிங் ஒயரால் கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் எடுத்து வச்சிருந்த காப்பர் ஒயர் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் ஒயரில் கனெக்ட் பண்ணிடுங்க. லைட் ஆட்டோமேட்டிக்காக இருந்துன்னா இந்த ரெஜிஸ்டர் கனெக்ட் பண்ணிக்கிங்கள. ஆனால் நீங்கள் பேஸ்லேருந்து வர ஒயர் இல்லை, எதுவும் கனெக்ட் ஆகாமல் டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்போ டச் ஆகுனா லைட் எரிஞ்சிட்டே தான் இருக்கும், அது யூஸ் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர் சப்ளை கொடுத்துருங்க. பாசிட்டிவ் ரெயிலில் பாசிட்டிவ் கொடுத்துருங்க. தென் நெகட்டிவாக அந்த எல்இடி கனெக்ட் பண்ணிக்கோம்ல, அந்த கேத்தோடு காலமில் இன்சர்ட் பண்ணிடுங்க. இப்போ சர்க்யூட் ரெடி. இப்போ நீங்கள் இந்த ஒயரையும் அந்த சால்டரையும் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணாலே, டச் பண்ணாலே எல்இடி எரியும். இப்போ இந்த ஒயர் தண்ணி வச்சுக்கோங்க, பார்த்திங்கன்னா எரியும் தொட்டாலே. இப்போ தண்ணியில் வச்சா எப்படி ஒர்க் ஆகும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்தாச்சு, ஒரு பவுல். அதில் இந்த நம்ம காப்பர் ஒயர் வச்சோம்ல, அதை தண்ணியோடைய கடைசியில் படுறமே வச்சுருங்க. அதாவது டாப்பில் நான் டேப் போட்டு ஒட்டிடுறேன். அதை இப்போ பார்த்தீங்கன்னா டேப் போட்டு ஒட்டியாச்சு. இப்போ இந்த இதை எடுத்து நீங்கள் கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ லோனாக கீழே வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் விருப்பம் மட்டும் வச்சுக்கோங்க.
அது மட்டும் இல்லாமல் அந்த பவுலில் டச் ஆகாமல் வச்சுக்கோங்க. டச் வேணால் நீங்கள் டேங்கில் தான் ஃபிட் பண்ணி போகிறீங்க. டேங்கில் ஃபிட் பண்ணாலும் ஒரு பிளாஸ்டிக் பைப்பில் வச்சுக்கோங்க. நான் அப்புறம் ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணி அதில் தான் வச்சுட்டேன். லைட் இன்னும் எரியல. இதுமாதிரி இன்னும் ரெண்டு ஒயர் இருக்குது, அதையும் வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு எல்லாத்தையும், ஒயரையும். இப்போ தண்ணி ஊற்றலாம். இப்போ பார்த்திங்கன்னா மீடியமாக நடத்தும் தண்ணி ஊற்றும் போது. மீடியமாக லிட்டாச்சனால இப்போ ரெட் லிட்டர் இது, கம்மியாக நடத்தும் தண்ணி ஊற்றுறது. பார்த்திங்கன்னா இப்போ வந்து மீடியமாக டேங்கில் பாதியால் தண்ணியாக நடத்தும். இப்போ நீங்கள் ஊற்று பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட் இருக்குது. அப்போனா உங்கள் டேங்க் ஃபுல் ஆகிடுச்சு நடத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபுல் ஆகிடுச்சு. இதை மாதிரி நீங்கள் உங்கள் டேங்கில் செட் பண்ணி வைக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.